Hello friends, welcome to Healthy Samayal Vlog. இன்றைய ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் மோஸ்ட்லி பொங்கல்னாவே சாம்பார் சட்னி தான் செய்வீங்க. நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக 5 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி கத்திரிக்காய் கடையில் செய்யலாம். வாங்க, ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. பொடியை கட் பண்ண கத்திரிக்காய் பொடியை கட் பண்ண தக்காளி பொடியை கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சிறு பருப்பு கொஞ்சம் ஊற வச்சு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. ஒரு 50 கிராம் சிறுபருப்பு, ஹோம்மேட் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க, கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் கடுகு தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்ச கத்திரிக்காவை இது கூடவே சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நம்ம கத்திரிக்காய் கடையில் ரெடி. ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இதை மத்து போட்டு கூட கடைஞ்சிக்கலாம். நான் அப்படியே தான் சேர்த்துருக்கேன். எங்களுக்கு எந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்குன்னு, உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும், பொங்கலுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிடுச்சு பாருங்கள் நம்மளுடைய ரெசிபீஸ். பொங்கலுக்கு இதை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். சுட சுட பொங்கல், சுட சுட கத்திரிக்காய் கடையில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.